ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். பிரியாணி நம்ம எங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தம் தம் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பாலத்து கீழே இறங்கினோடனே லெஃப்ட் சைடில் பாரதி ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பக்கத்தில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குதுன்னு. நல்லா பார்த்துக்கோங்க, பால் இறங்கினோடனே லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷலுங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு மனசு கஷ்டம், இந்த புது பிராஞ்சுக்கு நாங்கள் வந்தோம். இன்றைக்கி சண்டேனால் வந்து எல்லாமே சீக்கிரம் காலியாயிடுச்சு. அதனால் வந்து ஒரு முத முத ஆரம்பித்த ஒரு கடைக்கு தான் நம்ம வந்து அங்கே போக போகிறோம். அந்த லொக்கேஷனுக்கு அங்கே போயிட்டு வீடியோ பண்ணுறோம். பிரியாணி இருக்குது, ஒரு சிக்கன் பீஸு, ஒரு முட்டை பீஸு, வெங்காயம், கிரேவி எல்லாமே இருக்கும். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம செய்கிறோம். இது தனியாக சைடிஸ்க்காக போன்லெஸ் கொடுத்துருக்கோம். போன்லெஸ் 160 ரூபா தான். இது ஒரு விங்ஸ் பீஸு, இது பீஸ் 10 ரூபா தான். ஒரு ஈரல் 150 ரூபா தான். ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீப்பாக பெஸ்ட்டாக சுவையாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம். மற்ற ரேட்டோட அதிகமாக இருக்கிறத விட நம்ம கடையில் கம்மியாக தான் இருக்கும். அப்படி கொடுக்க போய் தான் இது இன்னொரு பிரான்ச்சாகவே கடையாகவே ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஷார்ட் டைமில் ஒரு கடையாக உருவானது காரணம் கம்மியான பேச நல்ல தரமான பொருள் கொடுக்குறது மட்டும்தான் என்னோட முழு ஏமையாக தான். ப்ராஃபிட்லாம் அடுத்தபட்சம்தான், மொதல் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும்தான். இப்போ நம்ம வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த கடையில் இருக்கிற அனைத்து ஐட்டங்களையுமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம எப்படி சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா முட்டை, சிக்கன் பிரியாணி, வேறு சம்பல், விங்ஸு, குழம்பு, வேறு வந்து ஈரல். ஈரல் நான் இதுவரைக்கும் நான் வந்து அவ்வளோவா நான் சாப்பிட்டதே கிடையாது. இங்கே எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். வேறு போன்லெஸ் சிக்கன் இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெறும் எம்டி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, நல்லா எப்படி சொல்ல ஓவர் ஆயிலாகவும் இல்லாமல் மசாலா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. சிக்கனும் நல்லாவே வெந்திருக்கு, எந்த ஒரு குறைகளுமே இல்லை. நல்லா இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது. சம்பல் மகத்தூடி சைடு இதை நம்ம போட்டு அப்படியே சாப்பிடுவோம். இது வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி நம்ம சாப்பிடுவோம். பத்தலைனா இன்னும் கூட கேட்டு வாங்கிக்கலாம். கிரேவி பயங்கரமாக இருக்குது. முட்டை, விங்ஸ் இருக்கும், அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் போன்லெஸ் எப்படி இருக்கும் மேம்? சூப்பராக இருக்குது. ஈரல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஈரல் கூட அந்த ஸ்மெல் வந்து சில அவ்வளோ வந்து இல்லை, நல்லா இருக்குது. இந்த கடை எதனால் ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க சார்? ஆக்சுவலாக வந்து பேசிக்காக வந்து நான் ஒரு அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் டீச்சர். என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் கிளாஸஸ் எடுக்கும்போது ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணணும், ரீட்டைலில் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம பசங்க அவ்வளோ பேரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ சார் நம்ம களத்தில் இறங்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த டம் டம் பிரியாணி. இது முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த கொரோனா டைத்தில் நம்ம வந்து
சாதாரண மக்களுக்கு நீடட் பீப்புளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு விலை குறைவாக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் இதை பண்ணோம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ ஆம் அ டீச்சர், ஸோ தெளிவாக இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால இதை நாங்கள் பண்ணோம். எங்களுடைய பர்ச்சேஸ் எல்லாமே வந்து மதுரையில் தான் சார், நாங்கள் மதுரையில் தான் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸை தேடி தேடி பார்த்து தான் இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் வாங்குகிறோம். அரிசியிலையுமே வந்து புரோக்கன் அது மாதிரிலாம் வாங்க மாட்டேன், ஃபுல்லாக இருக்கக்கூடியது நீட்டாக வாங்கி தான் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து எனக்கு கட்டுப்படி ஆகாது, பட் இருந்தாலும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால எங்களுடைய ரெண்டாவது பிரான்ச் வந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அந்த பாரதி ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். அது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் டைப்புக்கு போகிறோம். இன்னும் நிறைய இடங்கள்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஸோ ஃபர்தராக நாங்கள் அடுத்த ஸ்பீக்குக்கு போகலான்னு சொல்லி முத்தியாபுரத்தில் ஒரு பிரான்ச் பிளான் ஆரம்பிச்சோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்க சார்? இதில் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எப்படி கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய சேல்ஸ் டைமிங்கே வந்து ரொம்ப கம்மி சார். 11:30 நாங்கள் சரக்கு கொண்டு வருவோம், ஒரு 4:30 நாங்கள் சேல்ஸ் முடிவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. இன்னொன்று மக்களுக்கு வந்து பிரியாணி அப்படிங்கிறத வந்து ஒரு நைட்டு சாப்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் உள்ளதை சூடு பண்ணுறாங்கன்ற அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நான் அந்த கான்செப்டே பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனுடைய சேல்ஸ் வால்யூம் வந்து பெர் டே ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். ஒரு டியூஸ்டேன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அடுத்த நாள் கம்மியாக இருக்கும், பீக்கில் இருக்கும். அதை கணக்கு பண்ணியே கஸ்டமருக்காக இதுக்கு லீவே கிடையாது சார், எல்லா நாளும் இருக்கும். இதில் வந்து என்னுடைய பிரான்ச்சை திறந்துச்சவங்க வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி ஃபவுண்டர் அவங்க தான் வந்தாங்க. அப்போ அந்த பசங்க நிறைய பேர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அவங்களுக்கும் லஞ்சு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணணுங்கிறதுனால ஹோல் டே எல்லா நாளுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஃபுல் டே திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆமாம், ரொட்டேஷன் பேஸில் ஸ்டாஃபுக்கு லீவ் கொடுக்குறேன். சரி, ஓகே ஓகே. அவைலபிலிட்டிஸ் எப்போதுமே இருக்கும், மத்தியானம் லஞ்சு என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். இதில் எந்த டிஷ்ஷை அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க சார்? இப்போ வந்து இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை பொறுத்த மட்டும்லையும் பார்த்தீங்கன்னா மோர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டி, அதாவது சிக்கனும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 50 ரூபாய்க்கு ஒரு திருப்தியாக சாப்பிட்லாம், 50 ரூபாய்க்கு அரை கிலோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்களுடைய கான்செப்ட். ஸோ அதனால் இதுக்கு இங்கே நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு ரெகுலராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சிக்கன் எடுக்கிறவங்க முட்டை எடுக்கிறவங்க சாப்பிட்றாங்க. 65 நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு ஆடட் ஐட்டம்ஸ் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி உங்களோட ஷர்ட்டை வந்து நாங்கள் வந்து பேசணும், அவர் ரொம்ப சூப்பராக பேசினார், உண்மையிலேயே சூப்பராக இருந்துருக்குறோம். பிரியாணியும் சரி இந்த ஈரலும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ஈரலும் பிரியாணியோட காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் போன்லெஸ் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது ஈரலும் பிரியாணியும் தான். பிரியாணி வேறு அந்த பிரியாணிக்குள்ளே அந்த கிரேவி ரொம்பவும் சூப்பராக இருந்தது ப்ரோ. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சில ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஒரு சில இவ்வளோ வந்து பெரிய ஹோட்டல்லலாம் போய் நம்ம சாப்பிட்றது அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு வந்து இங்கேயும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நீங்கள் அட்வொகேட்டாக இருந்துட்டு எப்படி நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு ஹோட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் கொரோனா டைமில் தான் சரி எதாவது பண்ணணும், எனக்கு சும்மாவே இருந்த டைமில் எனக்கு எதுவும் வேலை எதுவும் இல்லை, சும்மாவே இருந்தோம். அப்போது மாஸ்டர் அண்ணன் நம்ம ஏரியா உள்ள அண்ணன் தான், அவங்க தான் நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கல்வண்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவர் தான் மாஸ்டர், நீங்கள் சொன்ன அத்தனைக்கும் காரணம் அண்ணன் மட்டும்தான். அந்த டேஸ்ட் வந்து அண்ணனுக்கு டேஸ்ட் தான், அதான் திருப்பில். நெக்ஸ்ட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத நீங்களே சொல்லிடுறேன். அதாவது இப்போ தள்ளுவண்டி இந்த ஷாப் வந்து நம்ம வாட்டர் டேங்க், அதாவது மங்கள மகளுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த முத பிரான்ச் இருக்குது. இதிலேருந்து மக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்க போய் நல்லா சாப்பாடு கொடுக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கடையாக போடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் நம்மகிட்ட கேட்க போய் இது ஒரு கடையாக பண்ணோம். அந்த கடை எப்படின்னா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டு பாலம் இறக்கத்தில், கரெக்டாக பாலம் இறக்கத்தில் பாரதி ரெஸ்டாரண்ட்டுக்கு அடுத்த கடையே நம்ம கடை தான் டம்டம் பிரியாணி. இந்த கடை எப்போ நீங்கள் முத முதல் ஆரம்பிச்சிங்க? எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி. 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அந்த கடை? 2 மந்த்ஸ் ஆகுது. 2 மந்த்ஸ் 1 மந்த்ல 1 மந்த்லேயே வந்து செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு மக்களோட ஆதரவு இங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.